தற்போது கிடைக்கப்பெற்ற மற்றொரு அண்மைச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள சுகாதாரத்துறை தரவரிசை பட்டியலில் தமிழகத்திற்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது. அண்மைச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவுங்க. நிதி ஆயோக் என்பது திட்டக்குழு என்பது அழைப்பார்கள். மத்திய அரசுடைய அலுவல் ரீதியிலான மொழியில் அவற்றை திட்டக்குழு என அழைப்பார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த குழுவுக்கு தலைவராக செயல்படுகிறார். அவரின் கீழ் தான் ஒவ்வொரு நிதி ஆயோக் உறுப்பினர்களும் இருப்பார்கள். அண்மை காலங்களாக கூட இந்த கொரோனா பாதிப்பு நாம் கண்டறியப்படும் போது, செய்திகள் வெளியிடும் போது கூட நிதி ஆயோக் அதாவது சுகாதாரத்துறைக்கான நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் மூலமாக சுகாதாரத்துறைக்கான தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக கேரள மாநிலம் முதலிடம் பெற்றிருக்கிறது. இந்த சுகாதாரத்துறை தரவரிசை பட்டியல் என்பது எவ்வாறு அவர்கள் கணக்கிடுகிறார்கள், வடிவமைக்கப்படுகிறார்கள் என்றால், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, குறிப்பாக மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய அதனை தெளிவுபடுத்துவது, அதன் அடிப்படையில் தான் அந்த ஒவ்வொரு மாநில வாரியாக அந்த சுகாதாரத்துறைக்கான அந்த நிதி ஆயோக் தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் கேரள மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. 82.20% விகிதத்துடன் முதலிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு 72.42 என்ற புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் மூன்றாவது இடத்திலும், ஆந்திர பிரதேச மாநிலம் நான்காவது இடத்திலும், மகாராஷ்டிரா மாநிலம் ஐந்தாவது இடத்திலும் இருக்கிறது. இதுல அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய பட்சத்துல தமிழகம் மற்றும் கேரளாவே இந்த சுகாதாரத்துறைக்கான கட்டமைப்புல நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கிறார்கள். மிக அதிகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த மட்டுமே நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது. வெறும் 30.57 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருப்பதாக நிதி ஆயோக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் என்பது தெரிவித்திருக்கிறது. அதற்கு மேலாக பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம், ஹரியானா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. சுகாதார கட்டமைப்பை பொறுத்த மட்டுமே கொரோனாவுடைய இரண்டாவது அலையிலே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கட்டமைப்புகள் தோல்வி அடைந்து விட்டது என்பதையெல்லாம் நாம் முந்தைய நாட்கள்ல தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் கொரோனா பாதிப்பின் போது அதிகமாக வட மாநிலங்களில் மட்டுமே கொரோனா பாதித்தவர்கள் உயிரிழந்தார்கள். குறிப்பாக கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிக்கரைகள் எல்லாம் கொரோனாவுக்கான அந்த உயிரிழந்த பிணங்கள் என்பது மிதந்தது. அப்போதே மருத்துவ கட்டமைப்பு சீர்கட்டு இருக்கிறது என்பதை எல்லாம் வாதங்களாக அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செயல்படக்கூடிய அந்த நிதி ஆயோக்கில் சுகாதார கட்டமைப்புக்கான அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் இறுதி கடைசி இடத்தில் என்பது தள்ளப்பட்டிருக்கிறது. முதல் இரண்டு இடத்தை பொறுத்த மட்டுமே முதலிடத்தில் கேரளாவும் இரண்டாவது இடத்திலும் தமிழகமும் இருக்கிறது. இவற்றை வைத்து பார்க்கும்போது தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் அதாவது தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த மட்டுமே சுகாதார கட்டமைப்பு என்பது வலுவடைந்து இருக்கிறது என்பதைதான் நிதி ஆயக்கூடிய குழுவை தங்களுடைய அந்த அறிக்கைகள் மூலமாக தரவுகள் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அருமேஸ்வர், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.